மீன்பிடி தடை காலம் முடிந்து இன்று இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அசைவ பிரியர்கள் அலைமோதினர். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயில் நான்காவது மகா கும்பாபிஷேக விழா மற்றும் தங்கரத பிரதிஷ்டை இன்று காலை நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த தென்மாத்தூரில் பல்லவர் காலத்து கல்வெட்டு சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் கற்பூரம் சீகை மரங்களை அகற்றும் சட்டத்தை எளிமையாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சூர் கோவை சாலையில் குட்டிகளோடு நடமாடும் காட்டு யானை அவ்வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் வாகனங்களை வழிமறிப்பது வாடிக்கையாக உள்ளது. இதனால் யானைகளை கண்காணிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பருவமழை காலத்தில் வடிகால்களில் தூர்வாரும் பணியால் டெல்டா மாவட்டங்களில் வெள்ளத்தில் மூழ்காமல் பயிர்கள் பாதுகாக்கப்படும் என அரசு தகவல் தெரிவித்துள்ளது. 2023 இறுதிக்குள் அனைத்து வகையான சேவைகளுக்கும் டிஜிட்டல் முறையில் செல்லுபடியாகும் சான்றிதழ்களை வழங்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே உள்ள பெங்களூரு சென்னை இடையிலான ரயில் தண்டவாளத்தில் பெரிய கற்கள் வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.